ஹலோ மை சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வ்ளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஹவுஸ் வார்மிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையில் ஒரு 4 o'clockலாம் வந்து எழுந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நாளே நான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போய் தூங்க போனோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து காலையில் எழுந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலை, ஸோ இந்த மாதிரி சாமிக்கு பூ போடுற வேலை, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ அதனால் 4 o'clockலாம் எழுந்து நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். அம்மா பார்த்திங்கன்னா இங்கே கேஸுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய வேலை என்னென்னா, கோலம் போடணும். அம்மா ரொம்ப அழகாக வந்து கோலம் போடுவாங்க. எனக்கு வந்து இந்த சாக்கில் கோலம் அவ்வளோ போடத்துக்கு தெரியும், பட் ஆனால் இந்த அரிசி மாவு கோலம் வந்து அந்தளவுக்கு போட தெரியாது. ஸோ அம்மா வந்து ரொம்ப சூப்பராக இந்த அரிசி மாவு கோலம்லாம் போடுவாங்க. நான் ஃபைனலாக காட்டுறேன் அவங்க எப்படி கோலம் போட்டாங்கன்ட்டு. ஸோ இப்போ கோலம் போட்டு எல்லாம் ரெடியாகி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம பழைய வீட்டில் இருந்தோம்ல, அந்த வீட்டிலேருந்து விளக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதை தான் நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ விளக்கை வந்து ஆல்டரில் வச்சுட்டதுக்கப்புறம் நான் வந்து பால் காய்ச்சறதுக்காக வந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் பொங்குற மாதிரி வந்துச்சு. ஸோ நான் வந்துட்டேன். பாலும் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்து பொங்கியிருந்தது. ஸோ ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கிழக்க பார்த்து பொங்கினது. இவங்க தான் என்னோடய மாமனார். பால் வந்து பொங்கி முடிச்சிட்டதுக்கப்புறம் சக்கரை போட்டு எல்லாருக்குமே வந்து பால் கொடுத்தாச்சு. புபு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கியிருந்தான். ஸோ எப்படியோ வந்து பால் காய்ச்சல் அவனால் பார்க்க முடியல. ஃபைனலில் தான் அவன் எழுந்திரிச்சான். ட்ரெஸ் கூட பண்ணவே இல்லை, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான் அவனை. ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் தான் நான் பண்ணியிருந்தேன். இந்த ஆல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு பயங்கரமாக ஐடியா பண்ணி நாங்கள் செஞ்சது. நான் எப்படி நினச்சேனோ அதை விட சூப்பராகவே இது வந்துருந்தது. நான் ஃபைனலாக வந்து ஹோம் டூர் காட்டுறேன் பாருங்கள், அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க ஹோம் டூர் காட்டுங்கன்ட்டு. நான் வீடெல்லாம் வந்து அழகாக செட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஹோம் டூர் போடுறேன். இதுதான் அம்மா போட்ட கோலம். ரொம்ப அழகாக வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் அரிசி மாவில் இவ்வளோ அழகாக பெருசாக வர போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ அவ்வளோதான் பாலெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 9:30-10 o'clock ரேஞ்சில் வந்து ஃபாதர் வந்து வீட்டை வந்து பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடை வந்து பிளஸ் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க. ஸோ ப்ரேயர் அண்ட் பிளெஸிங்ஸ்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம்ட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்களே தான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். என்னோடய மாமியார், அம்மா, அக்கா எல்லாருமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணது வீட்லேயே தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நான் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்ததா? இப்போ வந்து நான் அடுத்த நாள் விலாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ முன்னாடி நாள் பால் காய்ச்சணும் அன்றைக்கே வந்து ஷிஃப்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, சாமான் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது, எல்லா சாமானும் எடுத்துன்னு வந்து அப்படி அப்படியே போட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வைக்கணும். அம்மா தான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு, எல்லா சாமானையும் அவங்க தான் கழுவி கழுவி கொடுத்தாங்க. நான் வந்து எல்லா இடத்துலையுமே எடுத்து எடுத்து வச்சுருந்தேன். அம்மா இல்லைனா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது, ஒரு மாதம் கூட ஆயிருக்கும் எல்லாமே முடியறதுக்கு. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நாங்கள் சென்னைக்கு வர கிளம்பத்துக்கு இருந்தோம். ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு திருவிழா வந்து, நான் வருஷ வருஷம் அந்த திருவிழாவுக்கு போயிடுவேன். ஸோ இந்த வாட்டியும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் நெக்ஸ்ட் டே பால் காய்ச்சின அந்த நெக்ஸ்ட் டேவே வந்து நாங்கள் சென்னைக்கும் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வீடை வந்து ரொம்ப அப்படியே போட்டுட்டு போகாமல் கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகலான்றதை நாங்கள் காலையிலே எழுந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைட்டாக வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் அந்த மாதிரி நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் போயிருந்தோம். புபு பாருங்கள் தொட்டியில் தூங்கிட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி தான் தொட்டி கட்டி விட்டுருவேன், ஏன்னா அவன் தொட்டி இல்லாமல் சுத்தமாக தூங்கவே மாட்டான். நாங்கள் எல்லாருமே சேர்ந்த ட்ரெயினில் போனது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கல்யாணத்தப்போ நான் வந்து இந்த மாதிரி எல்லாரோட சேர்ந்து போனது, இப்போ தான் வந்து எல்லாரோட சேர்ந்து போகிறேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ சென்னை போயிட்ட பிறகு கண்டிப்பாக நான் சரவணா ஸ்டோர் போகாமல் இருக்கவே மாட்டேன். கொஞ்சம் டைம் இருந்தாலும் அந்த கொஞ்சம் டைம்லையுமே நான் போயிட்டு வந்துடுவேன், ஏன் தெரியல. பட் எனக்கு அந்த சரவணா ஸ்டோர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் பெங்களூரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும் இந்த சிவாஜி நகர் ஏரியாவில். பட் இருந்தாலும் எனக்கு வந்து சரவணா ஸ்டோரில் போய் கம்பல் அதெல்லாம் வாங்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் போயிடுவேன். போய் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் செபஸ்தியார் ஃபீஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். உங்களில் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் மாதவரத்தில் வந்து செபஸ்தியார் ஃபீஸ்ட்டு நடந்துருந்தது. ஸோ வருஷ வருஷம் நான் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நான் அங்கே போயிடுவேன் நான். ஸோ அந்த ஃபீஸ்ட்டுக்கு தான் வந்து நான் போயிருந்தேன். உங்களில் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருந்திருக்கோம் இதை பற்றி. யார் யாரெல்லாம் அந்த ஃபீஸ்ட்டுக்கு வந்திருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு இடத்துல திருவிழா அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பயங்கர சீப்பாக இருக்கும், எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு கூட தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஸோ நிறைய ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு பயங்கரமாக டயர்டாகி நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் வந்துட்டதுக்கப்புறம் நான் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே ஒரு சூப்பரான விலாகில் நான் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் It's bye from Silvia.